இதெல்லாம் லைசன்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆண்டு தேவன் நம்ம பேசியிருப்பாங்க தெரியாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல கர்த்தர் இல்லாம ஒருத்தரால பரிசுத்தமா வாழ முடியாது. அது கணவனா இருந்தா கணவனால கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு இல்லைன்னா அந்த கணவனால உண்மையா வாழ முடியாது. நான் சொல்லிடுறேன், உட்கார் வீட்டுல யோசிச்சு பார்த்தேன், நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு தெரியும். மனைவியா நிச்சயமா தன் கர்த்தரோடு கூட உறவு இல்லையா பரிசுத்தமா அவனால வாழ முடியாது, வாழவே முடியாது. இதெல்லாம் வாழ்றாங்க வாழ முடியாது அப்படின்னா அவங்க கர்த்தரை விட உண்மையை உள்ளாருப்பா. இல்லை, ஒரு காலம் மனுஷன் உண்மையாக முடியாது. அப்போ வேற சொல்றது தேவனை மதிக்காதவங்க அப்படின்னு ஆயிடுறாங்க, சிந்தனையில வீணர் ஆயிடுறாங்க, சிந்தனையில வீணர் ஆயிடுறாங்க. ரோமர் 1:28 படிக்கல, ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி
அவங்களை தடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். சரி இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்களுக்குள்ள போராட்டங்கள் அதை செய்ய மாட்டாங்க. செஞ்ச பயன் கட்டணுமே, ஆனாலும் அவங்க கிட்ட பாவம் இருக்குது, அவங்க கிட்ட பிரச்சனை இருக்குது. இது எதுக்காக சொல்றேன்னா, கடவுள் மதிப்புல யாரும் நல்லா இருக்கிறாங்க இல்லைங்க, நல்லா இல்லை அவங்க சிந்தனையில பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க. அவங்க மோசமான சிந்தனை உடைய அவங்க செய்ய மாட்டாங்க. செஞ்சா போலீஸ் கிட்ட போனோமே, செஞ்சா கோர்ட்டுக்கு போனோமே, செஞ்சா அவங்க மாட்டிக்கோமே. அதுக்காகத்தான் எல்லாம் அந்த நான்கு பேர் சொல்றது, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் எல்லாத்துலயும் இருக்கிறாரு சொல்றவங்க, கடவுள் இருக்கிறாரு ஆனா ஒரு கடவுள் தான், ஆனா எங்க மதம் எங்க மதம் சொல்றவங்க, கடவுள் இருக்கிறான்னு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா செய்யாதவங்க. நாலு பேர் பத்தி சொன்னேன், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நான் நீ சொல்றேன், இயேசுவை தேடி வருகிறவர்கள், இயேசு யாருக்கு அறிந்து கொண்டவர்கள், இயேசுக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுக்கு ஒரு காரியம் நிச்சயமா சொல்லி தரப்படணும். அது என்னன்னா, கர்த்தர் நமக்கு இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையில வெற்றியாக வாழ முடியாது. கர்த்தர் இல்லை என்றால் குடும்பத்தை வெற்றியாக நடத்த முடியாது. கர்த்தர் நமக்கு இல்லை என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையில உண்மையாக வாழ முடியாது. கர்த்தர் நமக்கு அவ்வளவு அவசியம். கடைசியாக விசாரித்தார், இதை நான் திரும்ப திரும்ப வாசிக்க திரும்ப திரும்ப பயன்படுத்த
நண்பன், குடும்பத்தை பார்க்கணும், எத்தனை துரோகத்தில் பார்க்கணும், பொருளாசை பொருளாசை இனிமே சாபத்துக்கு என்னால் நடக்கணும். தயவு செய்து பத்திரத்தை பாசம் கூலியக்காரர்களை பற்றி குறை சொல்லாது.
விஷ் பண்ண சொன்ன பெற்றோர்களுக்கு கீழ்படியாதவர்கள் அப்படிங்கிறது அது உடற்பிள்ளைகள் செய்தி
உங்க வாழ்க்கையில சாபத்தை குறுகிய காலத்தில் உருவாக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஒன்றுதான் கீழ்ப்படியாமை. அது உங்களை பாதிக்கும், அது எவ்வளவு பாதிக்கும் நாங்கள் வாழ்க்கை பார்த்துருக்க நல்லா சொல்றாரு, பாதிக்கும் உங்களுடைய வெற்றியை அது பாதிக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத சுட்டிதான் இருக்கா, அது பிரச்சனை இல்லை, அது குழந்தைங்களுக்கு வார வருமா இருக்கு, சுட்டிதான் இல்லாத குழந்தைங்களே கிடையாது, அவசரப்படுற குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க எல்லாமே எல்லாரும் இருக்கும். ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் வருகிறதா, அதெல்லாம் பெற்றோர்கள் உங்களுக்கு துணை இருப்பது அவ்வளவு நல்லது, பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியது வாங்குறது அவ்வளவு நல்லது. எத்தனை பிள்ளைங்க அவசரப்பட்டு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து இங்க எப்படி இருக்காங்க, தவறு சொல்ல. ஆனா வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், வாழ்க்கையில தவறான தீர்மானம் எடுத்து முடிவு எடுத்து இன்னைக்கு வாழ்க்கையில ஏன் வாழ்ற கேள்வி வாழ்ந்துட்டு எத்தனை பிள்ளை பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய முடிவை பிள்ளைகள் எடுத்ததுனால, பெற்றோர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை பிள்ளைகள் எடுத்ததுனால எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? தயவுசெய்து பிள்ளைங்க, உங்க பெற்றோர்கள் நீங்க கீழ்ப்படியா, அது உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், அது பாதிக்கும். இப்போ ஒரு வேலை தெரியல, ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு நான் உணர்ந்தேன், நான் உங்களை சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாக இருக்கும், அது உங்களுக்கு அது ஒரு பின்னடைவா இருக்கும், அது இப்பவே சரிப்படும். ஏன்னா அது கர்த்தர் இல்லாத ஒரு பிள்ளை வாழ்க்கையில இருந்தது, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியமா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு அது நிச்சயமா சரியாயிருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு சில சுதந்திரம் இருக்கு, அதை பெற்றோர்கள் கொடுக்கும். பிள்ளைகளுக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஒரு சில பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் செய்யணும். அதனால பெற்றோர்கள் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம பங்கு என்ன, பிள்ளைங்க பங்கு என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 19 உணர்வு இல்லாதவர்கள் ஏசாயா 44 அழகா சொல்லியிருக்கு, இப்போ போக வேணாம், தயவு செய்து கேட்போம். ஏசாயா 44 சொல்லியிருக்கு, உணர்வு இல்லாதவர்கள் அவருக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, ஸ்மரணையும் இல்லை. ஏன் இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லியிருக்கோம், நான் வாசி பேர சொல்ல அப்படியே சொல்றேன், வாசித்து காட்டல, மற்றபடி வேதத்தில் இருந்தது. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவன் போய் விரல் வெட்டிட்டு வந்து அந்த விரல்ல பாரிய சமைச்சு சாப்பிட்டு அந்த விரல்ல பாரி எடுத்து ஒரு கடவுளா ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்துக்கு முன்னாடி இருந்து மணங்குறாங்களே, அது ஒரு கடவுளா, அது நான் தானே உருவாக்கினேன், நான் இயற்கையால தானே செய்தேன், ஏன்னா சங்கீதம் 100 வாசிக்கிறோம், நான் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நான் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த நினைக்கிறோம் ஒன்னே ஒன்னு சரி பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
என்னன்னா கர்த்தரோடு இருக்கிற உறவு. அல்லேலூயா. இரண்டு மாதம் இருந்ததே ரோம நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அது ஒரு படிச்ச பாருங்க. ரோம அதிகாரி தான் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் உடைச்சின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்க கொண்டு போய் கண்ணாடி டம்ளரை உடைச்சிட்டான். வேலைக்காரங்க கொண்டு போய் பசி உள்ள மிருகங்கள் மத்தியில் அவனை தூக்கி போட்டான். உடனே அது கொண்டு போட்டுச்சான். ஒரு டம்ளர் உடைஞ்சதுக்காக கோபப்பட்டான். இரண்டு குறவும் இல்லை. எத்தனை பேர் ஒரு சின்ன விஷயத்துலாம் பெரிய சந்தையை கிளம்பி இருக்கிறாங்க. சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு கர்த்தரன் இல்லை புரியுங்களா. கர்த்தர் இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறா, நாங்கள் தாழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறா, அவரை ஆத்துமாவை தேற்றுவார். அவருடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவார். அல்லேலூயா.